எல்லாமே சொந்த காசுல தான். எங்க நாங்கள் மயிலம் சட்டமன்ற தொகுதி, எங்கள் பொறுப்பாளரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைன் போர்ட்ஸு, இந்த பார்க்கிங்க்கு, அப்புறம் இந்த ரோட் சைடில் பார்க் பண்ணக்கூடாது, இது எல்லாமே நம்ம எங்கள் தலைமையிலேருந்து வந்திருக்கு. நாங்கள் எங்கள் சொந்த காசை போட்டு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே தளபதிக்காக எங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் தலைமையிலேருந்து வந்த இதனால் இதற்கான பணம்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? எங்களோட சோர்ஸ் தான், எதுவும் கட்சியிலேருந்துலாம் எதுவும் இல்லை. ஆமாம், அவங்கவுங்க சோர்ஸ் வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். எல்லாம் எங்கள் உழைப்பில் வந்ததை வச்சு பண்ணுறோம். நாங்கள் 10 டேஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். 10 டேஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்டிலலாம் அந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு எதுவும் இடையூறுகள் இருக்கு? என்னோட ஒர்க்கை லீவ் போட்டு வந்தேன். ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணுறேன், அதெல்லாம் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் இன்ஜினியர் இருக்கேன், சர்வீஸ் இன்ஜினியர் இருக்கேன் சென்னையில். ஒரு வாரம் லீவ் போட்டு வந்திருக்கேன். இதுக்கு தளபதிக்காக நம்ம அன்பாக பண்ணுறதோ இல்லை, எம்னால முடிஞ்சது பண்ணுறோம், அவ்வளோதான். நல்லா இதாக முடிஞ்சிச்சு. அந்த ஆட்டோவில் வச்சு ஆட்டோ, சொந்த ஆட்டோ, என்னால் முடிஞ்ச அளவு பண்ணணும்னு பார்த்தேன் தளபதிக்காக. சரி, என் ஆட்டோ இருக்கு, என் ஆட்டோ வச்சு தான் பண்ணலாம். அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு பேனர் வச்சு தொகுதி பொறுப்பாளர் நிரஞ்சன் போட்டாங்க, நம்ம போட்டு பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ மாநாட்டுக்கு வரவங்களாம் மதம் இருந்தக்கூடாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது நீங்கள் எப்படி கடைப்பிடிக்கிறீங்களா? எப்படி அதை கடைப்பிடிச்சா ராணுவ கட்டுப்பாடு வர சொல்லிக்கிறேன். தளபதி ராணுவ கட்டுப்பாடு வரணும்னு சொல்லிக்கிறேன், இல்லை அதை சொல்ல பேச்சுக்கு இதில் கட்டுப்பாட்டு வருவாங்க நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு கிளையிலும் ஒரு கிளையிலும் தகவல் அனுப்பியிருக்கோம். எந்த யார் நிர்வாகியாக இருந்தாலும் சரி, மது அருந்திட்டோ இல்லை மது கடைகள் அருகிலோ வண்டி எங்கேயுமே நிற்காது. அங்கே கிளம்புனா ஸ்ட்ரைட்டாக ஏதோ ஹோட்டல்ஸோ இல்லை எங்கேயோ தான் நிற்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். வேறு எங்கேயும் ஓயின் ஷாப்லாம் எங்கேயுமே நிற்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம். அப்படி மது அறிந்தால் யாருமே ஏற்றப்பட மாட்டாங்க, அவ்வளோதான். சார், நாளைக்கு மாநாடு நடத்துகிறாங்களா, அது நடத்துறதை பற்றி உங்களுக்கு எதுவும் வெறும் ஒரு அறிவிப்புகள் எதுவும் வந்துருக்கா உங்களுக்கு? அதை பற்றி அறிவு பண்ண அதான் ரொம்ப நாளாகவே இருக்குது. திருவிழா அவ்வளோதான், மாநாடு இல்லை. இது எங்களுக்கு வந்து திருவிழா. ஆமாம், தீபாவளி முன்னாடியே வருது எங்களுக்கு. தீபாவளிக்கு விஜய் வர எப்பயுமே தளபதி படம் தான் தீபாவளிக்கு வரும். அது நிறைய இடத்துல சொல்கிற மாதிரி இப்போ தளபதியே வராரு. இதுதான் எங்களுக்கு வந்து தளபதி பொங்கல். எல்லாருக்கும் தலை பொங்கலாக இருக்கும், இது எங்களுக்கு தளபதி பொங்கலாக இருக்குது. ஆமாம், படத்தில் வரைக்கும் பார்த்துருங்க, இனிமேல் படம் நடிக்க மாட்டார், இப்போ அரசியலுக்கு வர்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? படம் ஒரு ரசிகராக பார்க்கும்போது கஷ்டம்தான், ஆனால் ஒரு தொண்டனாக பார்க்கும்போது எங்களுக்கு மாற்றம் தேவை. பல வருஷங்களாக ஒரு சில இதனால நாங்கள் ரொம்ப அடிபட்டுருக்கோம். இவர் வந்தால் மாறும் நம்புகிறோம், மாறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.